தினமொரு வசனம். யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஒரு இரட்சிக்கப்பட்ட சகோதரி தன் கணவனை குறித்த அதிருப்தியான காரியங்களை சுமார் 1 மணி நேரம் உணர்ச்சி வேகத்தோடு பேசினார்கள். திருமணமான நாளிலிருந்து அவருடைய மனதிற்கு கஷ்டமாக கணவன் பேசின நடந்த அத்தனை காரியங்களையும் நீண்ட பட்டியலிட்டு பேசினார். அவர் சொன்ன காரியங்கள் நியாயமானதாகப்பட்டது. ஆனால் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கர்த்தருடைய பந்தியில் தொடர்ந்து பங்கு பெறுகிற அவரால் எப்படி இத்தனை கசப்பான காரியங்களையும் அனல் குறையாமல் மனதில் பூட்டி வைக்க முடிந்தது என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுந்தது. இன்னொருவரால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மனதில் காயங்கள் அடைந்திருக்கலாம். மற்றவருடைய செயல்களில், பேச்சுகளில் குற்றச்சாட்டுக்குரிய பல காரியங்கள் இருக்க முடியும். ஆனால் அவைகளை நம்முடைய மனதில் நிறைத்து நினைவை விட்டு நீங்காத அளவிற்கு வைத்து கொண்டிருத்தல் நல்லதல்ல. சில நேரங்களில் தற்போதுள்ள சூழ்நிலைகளால் அல்ல, பல ஆண்டு சம்பவங்களை சேர்த்து வைத்து பார்ப்பதினால்தான் வருத்தமும் அமைதியின்மையும் அதிகமாக ஏற்படுகிறது. மிகுந்த கஷ்டங்களை கடந்த காலத்தில் தந்த ஒருவரை குறித்து பாதிக்கப்பட்ட நபரிடம் கேட்டபோது, நான் மறந்து போனவைகளை மறுபடி நினைவில் கொண்டு வரும் வீண்வேலை எனக்கு எதற்கு என்று கேட்டாராம். நம் வாழ்வில் கிறிஸ்துவுக்கு எதிராக நிகழ்ந்த தவறுகளை எல்லாம் சேர்த்து வைத்து நம்மை பார்த்தால் கர்த்தரோடு நமக்கு ஒரு உறவு இருக்க முடியுமா? கடந்த கால கசப்பான காரியங்களை எல்லாம் நாம் மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருப்பது கர்த்தருடைய அன்பு உள்ளத்தில் போதுமான அளவிற்கு உணரப்படாததற்கு அடையாளமாகும். கர்த்தரின் அன்பையும் ஐக்கியத்தையும் உணர்கின்றவர்கள் காரியங்களையும் நினைவை விட்டு நீங்காமல் வைத்து கொண்டிருக்க முடியாது. யாரை குறித்த கோபமான யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை குறித்து குற்றமாக கூற ஏராளமான கசப்பான காரியங்களை கொண்டிருந்த போதிலும் அவன் அனைத்தையும் மனதில் சேர்த்து வைக்கவில்லை. எனவே அவன் மன விடுதலையோடு எதிர்வந்த எல்லா சூழ்நிலைகளையும் சந்திக்க முடிந்தது. மன்னிப்போம், மறப்போம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு தினமும் தேவையான கொள்கையாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்கள் மனதில் தேவையில்லாத கசப்பான நினைவுகளை பூட்டி வைக்காமல் தேவ சமாதானத்தை பெற்றவர்களாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.